எல்லாரும் ஒரே மாதிரியே கோட்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்களே, என்ன விசேஷங்கா? அகத்திய சன்மார்க்க சங்க திருவிளக்கு பூஜை காண்டி இங்க கலந்துக்க வந்திருக்கோம். எவ்வளவு நாளா அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்க? இது ஐயா வந்து நான் வந்து இந்த இதுல 3 வருஷமா தான் இருக்கிறேன். ஐயா வந்து ஃபஸ்ட்டு வந்து May 1 வந்து இங்கே திருப்பரங்குன்றத்தில் தான் மரகத மகாலில் வச்சு ஐயா வந்து விளக்கு பூஜை வைக்க சொன்னதாக இங்கே வச்சோம். January 7 வந்து திருவிளக்கு பூஜை போன வருஷம் வச்சாங்க, இப்போ 2வது இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த 2 இதில் கலந்துருக்குறோம். May 1 வந்து ஐயா வந்து அன்னதானம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இது இங்கே சேதுராஜன் கல்யாண மண்டபத்தில் வச்சு வச்சாங்க, ஜெயந்திபுரத்தில். அங்கே கலந்துக்கிட்டோம். அப்புறம் இதில் தொண்டு பார்த்துட்ருக்குறோம் நாங்கள். ஓங்காரக்குடிலுக்கு வந்து ஆசானை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பற்றி சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கறி இதுகள்லாம் சாப்பிட தான் செஞ்சேன். இப்போ வந்து இந்த தொண்டுக்குள்ளக்க வந்ததுக்கப்புறம் எண்ணெய் எரியாமலே நான் விட ஆரம்பித்தேன். இப்போ அதை சாப்பிட்ணுங்கிற எண்ணம் பார்த்தா கூட அந்த எண்ணம் எனக்கு வர்றதில்லை. முட்டை இது இதுனாலும் அந்த எண்ணம் நமக்கு வந்து தோன்றதில்லை. அதை ஆட்டோமேட்டிக்காக நம்மளையே மறக்க செஞ்சிட்டாங்க. அந்த இது ஒரு ஆச்சரியமான ஒரு இது தான். இந்த இது போனதுக்கப்புறம் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு இது நல்லதுகள்லாம் நடந்துகிட்ருக்குது. இன்னும் நான் கண்டிப்பாக ஐயா நடத்தி வைப்பாங்க. அந்த நம்பிக்கையில் வந்து ஐயாட்ட இன்னும் தொடர்ந்து இருப்போம். எவ்வளோ காலம் ஐயா எங்களை அவர் வழியில் நடத்தி செல்கிறாங்களோ அந்தளவுக்கு நாங்கள் ஐயாட்ட வந்து முடிஞ்ச அளவு தொண்டு பார்ப்போம். நாங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் சும்மா சும்மா சண்டை சத்தமாக இருக்கும். இப்போ ஐயாவை கொண்டு போய் 2-3 வாரம் நாங்கள் தரிசனம் பண்ணியிருக்கோம். ஐயா எங்கள் வாழ்க்கையிலும் சின்ன சின்ன ஒரு நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. பிள்ளைய படிப்பு எல்லாமே கொஞ்சம் நல்லா மாறி நல்லா வருது. அதனால் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான் எங்களோட வாழ்க்கை. ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஐயாவை பார்த்ததுக்கப்புறம் காசு பணம் இருந்தாலும் மனசில் நிம்மதி இல்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவு அதிகமாக இருந்தது. ஐயாவை போய் பார்த்துருந்ததுக்கப்புறம் பரவாயில்ல. நாங்கள் 7 வருஷமாக இருக்கோம் இதில், சுத்த சைவமாக தான் இருக்கிறோம். வணக்கம் மேம். நாங்கள் வந்து தொண்டுக்கு வந்து 1 வருஷம்தான் ஆச்சு. 1 வருஷத்தில் முதல்ல ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருந்தது. இப்போ 1 வருஷத்துக்கு இப்போ வந்ததுக்கப்புறம் ஐயா வந்து நாங்கள் 3 தடவை பார்த்துருக்கோம். 3 தடவை பார்த்து 3 தடவையுமே ஐயாவை நல்லா தரிசனம் பண்ணியிருக்கோம். ஐயாவும் நல்லா ஆசி வழங்கியிருக்காங்க. ஐயா பாட்டிருந்துக்கிற என்ன மாற்றமும் நிறைய மாற்றம் வந்திருக்கு. என்னென்ன மாற்றங்கன்னா, ஃபஸ்ட்டு என் பையன் ஸ்கூலுக்கே போக முடியாமல் இருந்தான், காலேஜுக்கு போகாமல் இருந்தான், காலேஜ் போயிட்டுருக்கான். பாப்பாவுக்கு வந்து காலேஜுக்கு போக முடியாமல் இருந்துச்சு. பாப்பாவுக்கு இப்போ ஓரளவுக்கு டாக்டர் சீட் மாதிரி படிச்சுட்ருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து இப்போ வரணும் அமைஞ்சிருக்கு. ஐயா தலைமையில் தான் நான் அமைஞ்சிருக்கு. நானும் ஐயா நம்பி தான் இருக்கேன். முதல்ல நான் ஏற்கனவே அசைவங்களும் சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு நாள் ஒரு சில சமயம் சாப்பிடுவேன். இப்போ சுத்தமாக சாப்பிட்றதில்ல. என்னோடய வேண்டுதல் என்ன, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாமே அசைவமாக விட்டுட்டு எல்லாம் சைவம் மாறணும். அதை ஐயா தான் மாற்றி கொடுக்கணும். அதை தான் நான் வேண்டிகிட்ருக்கேன். எவ்வளோ தூரம் எனக்கு ஐயா வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வாங்கணும் அவங்க நினைக்கிறாங்களோ அந்தளவுக்கு நான் டெய்லி போகணும், பார்க்கணும், நிறைய இடம் ஐயா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நினச்சிட்ருக்கேன். அது நடக்கும்னு நினச்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க. தொடர்ந்து பூஜையில் கேளுங்கக்கா, கண்டிப்பாக ஐயா செய்வாங்க. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 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 ஓம் அகத்தீசாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் நந்தீசாய நம. ஓம் நந்தீசாய நம. ஓம் திருமூல தேவாய நம. ஓம் திருமூல தேவாய நம. ஓம் கருவூர் தேவாய நம. ஓம் கருவூர் தேவாய நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் ராமலிங்க தேவாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம. ஓம்